எல்லோருக்கும் வணக்கம். சத்யநாராயண பூஜையின் அத்தியாயம் நான்கின் கதையை பார்ப்போம். முதல் அத்தியாயத்தில் சுதர் முனிவர் 88,000 முனிவர்களுக்கு முக்தி அடைவதற்கான வழியை சொல்ல ஆரம்பித்தார். நாரத மகரிஷி பூலோகத்தில் மானிடர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து மகாவிஷ்ணுவிடம் சொன்னார். பகவான் விஷ்ணு சத்யநாராயண பூஜை பற்றிய முக்கியத்துவத்தை கூறினார். இரண்டாவது அத்தியாயத்தில் சுதர் முனிவர் காசி நாட்டு ஏழை அந்தனர் எப்படி சத்யநாராயண பூஜை செய்து துன்பம் நீங்கியது பற்றி சொன்னார். அத்தியாயம் மூன்றில் உல்காமுகன் என்னும் அரசன் சத்யநாராயண பூஜை செய்வதை பார்த்த வணிகன் ஒரு குழந்தை பேர் வேண்டும் என்று பூஜை செய்ய வேண்டி கொண்டான். அவனுக்கு குழந்தையும் பிறந்தது. ஆனால் பூஜை செய்ய தவறிவிட்டான். பிறந்த மகளுக்கு திருமணமும் ஆனது. பூஜை செய்ய தவறியதால் வணிகனும் அவனுடைய மருமகனும் சிறைச்சாலையில் தண்டனை அனுபவிக்கும் துன்பம் ஏற்பட்டது. அந்த சமயம் வணிகனின் மனைவியும் மகளும் சத்யநாராயண பூஜை செய்தார்கள். அதன் பயனாக வணிகனும் மருமகனும் நிரபராதி என நிரூபிக்கப்பட்டார்கள். அந்த நாட்டு மன்னன் கை நிறைய பொன்னும் பொருளும் அவர்களுக்கு கொடுத்து அனுப்பினார். இப்போது நாம் அத்தியாயம் நான்கின் கதையை பார்ப்போம். வணிகனும் அவன் மருமகனும் அந்த பணத்திலிருந்து சான்றோருக்கு தட்சிணை தானம் செய்தார்கள். பின்பு வணிகனும் மருமகனும் ஓடத்தில் ஏறி தங்கள் நகருக்கு சென்றார்கள். அப்போது ஒரு மூட்டையில் பொன்னும் பொருளும் வைத்திருந்தார்கள். சிறிது தூரம் சென்றதும் சத்யநாராயணர் ஒரு பிரம்மச்சாரி வடிவில் தோன்றி ஓடத்தில் இருப்பது என்ன என்று கேட்டார். வணிகன் அந்த பிரம்மச்சாரியிடம் உண்மையை மறைக்க எண்ணினான். அதில் இருப்பது இலைகளும் கொடிகளும் என்று பதில் கூறினான். அவ்வாறே ஆகட்டும் என்று கூறி பிரம்மச்சாரி சிறிது தள்ளி சென்று நின்றார். பிறகு ஓடத்தில் கொடிகளும் இலைகளும் மாறி இருப்பதைக் கண்டு மனம் வருந்தினார்கள். அப்போது அவனது மருமகன், இது பிரம்மச்சாரியின் சாபத்தால் நேர்ந்தது, அவரிடம் இதற்கு பிராயச்சித்தம் கேட்போம் என்றான். வணிகனும் அவன் மருமகனும் பிரம்மச்சாரியை பார்த்து வணங்கி பொய் சொன்னதற்கு மன்னிக்கும்படி வேண்டினார்கள். பகவானும் கருணை செய்து அவர்களுக்கு அருள் புரிந்தார். அந்த இலைகளும் கொடிகளும் பொன்னும் பொருளுமாக மாறின. பின்னர் அவர்கள் நகருக்கு செல்லும் வழியில் தன் தூதுவனை அனுப்பி மனைவி மகளை வரும்படி செய்தார்கள். அந்த சமயம் அவன் மனைவியும் மகளும் சத்யநாராயண பூஜை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களை காணும் அவசரத்தில் பரபரப்பில் மகள் பகவானின் பிரசாதத்தை சாப்பிட மறந்துவிட்டாள். அவளின் இந்த தவறை அவளுக்கு உணர்த்த எண்ணினார் பகவான். மருமகனை ஓடத்தோடு மூழ்கும்படி செய்தார் பகவான். அங்கு மருமகனை காணாமல் அனைவரும் வருந்தினார்கள். மகள் தன் கணவனது பாதரக்ஷையை எடுத்து வைத்து கொண்டு தானும் கணவன் போல் நீரில் மூழ்கிவிட வேண்டும் என்று எண்ணினாள். அப்போது எல்லா காட்சியையும் பார்த்து சத்யநாராயண பூஜை செய்ய நேர்ந்து கொண்டான் அந்த வணிகன். அந்த சமயம் ஒரு அசரீரி கேட்டது, வணிகனே, உன் மகள் பூஜையின் பிரசாதத்தை உண்ண மறந்துவிட்டாள். இது பெரும் அபச்சாரம். இவள் பிரசாதத்தை உண்டபின் தன் கணவனை காண்பாள் என்றார். அவள் உடனே தன் வீட்டிற்கு சென்று பிரசாதத்தை சாப்பிட்டு விட்டு திரும்பியதும் நீருக்கு மேல் வந்த ஓடத்தில் பணத்துடன் பொருளுடனும் தன் கணவனை கண்டு மகிழ்ந்தாள். அதன் பிறகு அந்த வணிகனின் குடும்பம் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள். இவ்வாறு சுதர் முனிவர் அத்தியாயம் நான்கின் கதையை சொல்லி முடித்தார். நாமும் சத்யநாராயண பூஜையை நேர்த்தியோடு செய்து பகவானின் அனுகிரகத்தை பெறுவோம். ஓம் பக்த ஜன பூஜாய வித்மஹே நாரத முன்யாய தீமஹி தன்னோ சத்யநாராயண பிரசோதயாத்.